ய தெய்வமே உமக்கே ஸ்தோத்திரம் என் என்கய தெய்வமே சுமக்கே ஸ்தோத்திரம் உம்மை புகழ்ந்து ப நம்மை ஆசீர்வதிப்பதாக இதற்கு மேலே ஆண்டோருடைய வார்த்தைக்கு நேராக செல்லலாம் என்று நான் நினைக்கிறேன் நாம் யாரும் ஒரு வசனத்தை வாசிக்கப் போகிறோம் மத்தையு பதினான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தி மூன்று வசனங்கள் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம் மத்தையு பதினான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டு முதல் இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார் அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாயிருந்தபடியினால் அலைகளினால் அலைவு பட்டது இரவின் நாலாம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார் அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள் உடனே இயேசு அவர்களுடைய பேசி திடன் கொள்ளுங்கள் நான்தான் பயப்படாதிருங்கள் என்றார் பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான் அதற்கு அவர் வா என்றார் அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்பவிசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார் அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள் நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் தகப்பனே இந்த வசனங்களை நம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் நீர் இதை எங்களுக்கு பிட்டு ஆசீர்வாதமாக்கும் எங்களோடு பேசும் நீர் மகிமைப்படும் உம்முடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளவும் வழியில் நடக்கவும் எங்களுக்கு போதித்தரளும் கிருபையின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த இடத்திலே நான் உங்களுக்காக ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் என கொடுத்த ஒரு வார்த்தை நீரே ஆனால் நீரே ஆனால் இருபத்தி எட்டாவது வசனம் பேதுரு ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறேன் நீரே ஆனால் நான் உம்மிடத்தில் வர எனக்கு கட்டளையிடும் நாம் அநேகர் அநேக விதமான விசுவாசத்தில் இருந்தும் இயேசுவை இருந்தும் இயேசுவை அறிந்து விசுவாசித்து இன்றைக்கு விசுவாசிகளாக இந்த இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறோம் திரளான ஜனங்களாய் உட்கார்ந்திருக்கிறோம் வேத புஸ்தகத்தில் ஒரு ரகசியம் எப்பொழுதுமே நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது ஆதாம் காலம் தொடங்கி இந்நாள் வரைக்கும் அந்த ரகசியம் ரகசியமாக அல்ல மர்மமாக இருக்கிறது மிஸ்ட்ரியாக இருக்கிறது ரகசியம்னா என்ன தெரியுமா யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்ட்டு பத்து பேர்கிட்ட சொல்கிறோம் தெரியுமா அதுக்கு பேர் தான் ரகசியம் ஆனால் மிஸ்ட்ரி மர்மம் என்பது என்னன்னா யார்கிட்ட சொன்னாலும் புரியாது இது எப்படி நடக்கும்னு தெரியாது அதுக்கு பேர் தான் மர்மம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதாம் இடத்தில் ஆண்டவர் சொல்கிறார் தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சங்களையும் நீங்கள் புசிக்கலாம் நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தை மாத்திரம் புசித்தீர்களானால் சாகவே சாவீர்கள் எது ஒன்று செய்யக்கூடாதோ அதைத்தான் நான் செய்வேன் இதுதான் மனிதனுடைய எண்ணம் அத்தனை கனிதரும் இருந்தது அத்தனை கனிதர விருஷங்களுக்கு நடுவுல ஒரு மர்மத்தை வைத்திருந்தார் அது என்னது ஜீவ விருட்சத்தை வைத்திருந்தார் ஜீவ விருட்சத்தை குறித்து ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லவே இல்லை எதை செய்யக்கூடாதோ அதைத்தான் அவர் என்ன சொல்லுகிறார் ஸ்பெசிஃபிக்காக சொல்றார் எதை செய்யக்கூடாதோ அதை ஸ்பெசிஃபிக்காக சொன்னவர் செய்யக்கூடியதை என்ன சொன்னார் எல்லாத்தையும் சாப்பிடுனார் ஜீவ வருட்சத்தையும் சாப்பிடணும்னு சொன்னார் எல்லாத்தையும் சாப்பிடுனா அதுக்கு நடுவில் ஒன்று இருக்கு யோவான் சொல்லுகிறான் ஞானஸ்நானம் எடுக்க வந்தவர்களில் பரிசுயர்கள் நூற்றுக்கு அதிபதி எல்லாருமே வேத பாருகர் எல்லாருமே நிற்கிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் உங்கள் மத்தியிலே நீங்கள் அறியாத ஒருவர் இருக்கிறாருங்கிறான் அறி அறியாத ஒருவர் இருக்கிறார் இங்கேயும் இருக்கிறார் ஒரு மர்மம் ஆதாமுக்கு புரியல யோவான் ஸ்தானன் சொன்னது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புரியல இன்னிக்கும் இந்த வேதத்தில் இருக்கிற மர்மம் நம்ம யாருக்குமே புரியல திரளான ஜனங்கள் நன்மையை புசித்தார்களா அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது திரளான ஜனங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் திரளான ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை புரிந்தார்களா இல்லை திரளான ஜனங்கள் என்ன செய்தார்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் திரளான ஜனங்கள் இயேசுவை எதற்காக பின்தொடர்ந்தார்கள் இயேசு சொல்லுகிறார் அற்புதத்தை கண்டதினால் அல்ல நேத்திக்கு ராத்திரி அப்பம் புசித்ததினாலே இயேசு சொல்றார் இயேசு நிமிர்ந்த பார்வையும் நேர்மையுமான பேச்சும் உள்ளவர் மனிதர்களை பிரியப்படுத்துகிறவர் அல்ல திரளான ஜனங்களை கண்டபொழுது இயேசு மலையின் மேல் ஏறி உட்கார்ந்தார் எங்க வாசிக்கிறோம் மத்திய ஐந்தாம் அதிகாரம் புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கையின் பொக்கிஷத்தை தன் உபதேசத்தினால் சொல்ல ஆரம்பிக்க விழைந்தவர் யாரை பார்த்து சொல்ல நினைத்தார் தெரியுமா இந்த திரளான ஜனங்களை பார்த்து இவங்களுக்கெல்லாம் சொல்லலான்னு ஏறி உட்கார்ந்தா யார் வந்தார்களாம் சீஷர்கள் இயேசுனிடத்தில் வந்தார்கள் அவர்களுக்கு அவர் தமது வாயை திறந்து உபதேசித்ததாவது இப்ப இயேசு யாருக்கு உபதேசித்தார் அப்ப திரளான ஜனங்கள் நம்ம சினிமாவில் பார்ப்போம் மல்டிடியூட்ஸ் ஆஃப் பீப்புள் அரௌண்ட் ஹியரிங் தி ஆஃப் நோ ஒன் அண்டர்ஸ்டூட் யாருக்குமே புரியல யாருக்கு புரிஞ்சுது அங்கே இருந்த பன்னெண்டு மாணவர்களுக்கு புரிந்தது ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது அவர்கள் கண்கள் இருந்தும் காணாமல் காதுகள் இருந்தும் கேளாமல் அவர்கள் இருதயத்திலே உணராமலும் இதை யார் ஏற்படுத்தினதா தேவனே ஏற்படுத்தியிருக்கிறார் ஏன்னா அவர்கள் அப்படித்தான் என்று தேவன் முடிவு பண்ணிட்டார் இப்போ நாம் இங்கே இருக்கிற மல்டிடியூடு நாம் என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா நான் திரளான ஜனத்தில் ஒருவனாக அல்ல நான் இயேசுவின் மாணவனாக அல்லா இயேசுவின் சீடனாக இருந்தால்தான் இயேசு சொல்றது புரியும் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு இயேசு சொல்றது புரியாது மாறாக விசுவாசிக்கிறவர்கள் இயேசுவை பார்த்து சொல்வார் நான் சொல்றது உங்களுக்கு ஏதாவது புரியுதா அப்படின்னு இயேசுவை பார்த்து வேணா நம்ம கேள்வி கேட்போம் புரியறதா நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது புரியுதா ஒரு நாளைக்கு இந்த மாதிரி தான் நான் வினோதமாக ஆண்டவர் என்னோட பேசிக்கொண்டிருப்பார் ரட்சிக்கப்பட்ட புதுசுல நான் ஸ்நானம் பண்ணி கொண்டிருந்தேன் அந்த சமயத்தில் திடீர்னு ஆண்டவர் என்கிட்டக்க என்கிட்டக்கொரூப் எல்லாரும் வந்து என்கிட்டக்க கிட்டக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்குறா உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட யாருமே கேட்கவே இல்லை சொரூப் அப்படின்னார் நான் ஸ்நானம் பண்ணுறதை நிறுத்திட்டு அப்படியே முழிச்சிருந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஏன்னா அன்னி வரைக்கும் நானும் அவர்கிட்ட அந்த மாதிரி ஒன்று கேட்டதே கிடையாது நம்ம யாராவது ஆண்டவர்கிட்ட போய் உனக்கு என்ன வேணும் ஆண்டவரேன்னு இன்றைக்காவது கேட்டிருக்கோம்மா சரி வேண்டாம் நம்ம பெற்ற அப்பா அம்மா கிட்டே போயிட்டு அப்பா அம்மா உமக்கு ஏதான் வேணுமா நான் செய்ய வேண்டியது இருக்கா எதான கேட்டிருக்கோமா கேட்டதே கிடையாது நம்ம கண்களுக்கு முன்பாக இருக்கிற மனுஷனையே அப்படி இல்லை கண்ணுக்கு தெரியாத கடவுளை எப்படி நம்ம மதிக்கப் போகிறோம் ஆனால் கடவுள் இந்த மனிதனோடு தகப்பனும் தாயுமாக இரத்த சம்பந்தமுள்ள ஒரு உறவை எடுத்துக்கொள்ள விரும்புகிறார் அல்ல ஒரு விசுவாசி அதுவும் அற்ப விசுவாசி இயேசு என்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறான் ஆனால் இயேசு என்ன சொல்கிறார் நான் உனக்காக என் ஜீவனையே கொடுத்துட்டேன் இனிமேல் நீ செய்ய வேண்டியதெல்லாம் எனக்காக நான் விரும்புகிறபடி நீ வாழ்வதும் நடப்பதும் மாத்திரமே லூயா இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணும் என்ன வேணும் கிறிஸ்தவர்களுக்கு என்ன வேணும் ஒரு பெரிய பட்டியலே இருக்கும் கிறிஸ்து நமக்கு கிறிஸ்மஸ் தாத்தாவும் அல்ல நம்ம வீட்டு வேலைக்காரனும் அல்ல கொடுத்த லிஸ்ட் எல்லாம் ஆமேன் ஆமேன் என்று கிறிஸ்துவுக்குள்ளாக சொல்லி வாங்கி கொடுப்பதற்கு அவர் நமக்காக ஜீவனை தந்து தன்னுடைய ரத்தத்தினாலே நம்மை சுதந்திரமாக எடுத்துக்கொண்ட நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தலையாயிருக்கிறவர் தலை சொல்லுகிற கட்டளையை செய்வதுதான் தான் சரீரத்தின் அழகை அல்லாமல் தலைக்கு கட்டளை கொடுப்பது சரீரத்தின் எந்த அணுக்களுக்கு கூட அருகதை கிடையாது என்பதை திருச்சபை உணர வேண்டும் இந்திய தேசத்திலே சுவிசேஷத்தில் தொய்வு ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் திருச்சபையின் இந்த சோர்ந்து போன ஒரு நிலை நான் கர்த்தரிடத்தில் எதை கேட்டாலும் அவர் தருவார் என்று வேதம் எங்கும் சொல்லவே இல்லை நீங்கள் போய் கனி தர அந்த கனி நிலைத்திருக்க நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது கிடைக்கும் நீங்கள் கேட்டுக்கொள்வது எல்லாம் கிடைக்கும் என்றால் அதற்கு பொருள் நீங்கள் அவருக்காக கனி தந்து அந்த கனியிலே தான் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் உங்களுக்கு தேவையானது கொடுக்கப்படுமே தவிர்த்து கூட கூட கொடுக்கப்படாது அந்த பரிதாபம் திருச்சபை தேவனிடத்தில் எதிர்பார்க்க கூடாதவைகளை எதிர்பார்த்து தேவனையும் தொந்தரவு செய்து தேசத்தையும் தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறது மிகுந்த ஜாக்கிரதையோடு நம்மை நாம் பரிசோதித்து நடந்தோமானால் தேவனுடைய வருகையிலே மகிழ்ச்சியோட அவரை எதிர்நோக்க முடியும் பேதுரு ரொம்ப அழகான ஒரு சீடன் எல்லாவற்றிலும் முந்திக் கொள்பவன் கேட்பதற்கும் முந்திக் கொள்வான் கேள்வி கேட்பதற்கும் முந்திக் கொள்வான் வெளிப்படுத்தலுக்கும் முந்திக் கொள்வான் திட்டு வாங்குவதற்கும் முந்திக் கொள்வான் மறுதளிக்கவும் முந்திக் கொள்வான் மனஸ்தாபப்படவும் கொள்வான் பிறரை குறித்து ஆராய்ந்து பார்க்கவும் முந்திக் கொள்வான் தன்னுடைய குறைவு நிலையை வெளிப்படுத்தி கொள்ளவும் முந்திக் கொள்வான் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு கேரக்டர் அருமையான ஒரு கேரக்டர் தான் சொல்கிறது எல்லாரும் ஆவேசம் பூதம் அப்படின்னு பயப்படும் பொழுது இவர் அமைதியாக்கி நீ நான் தான் சமாதானமாக இருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே அடுத்த டவுட் எங்கேருந்து வருதுன்னா பேதர் நீரே ஆனால் நீர்தான் ஐ வாண்ட் வாக் ஆன் வாட்டர் லைக் யூ உன போலவே நானும் தண்ணியில் நடக்கணும் எவ்வளோ பெரிய ஆசை தெரியுமா அது நான் இடத்துல பேசியிருக்கிறேன் ஏசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதேயின் உள்ளம் மிகுந்த அருமையான ஒரு பாடல் வாஞ்சிக்குது இயேசுவை போல நடக்கணும்னு வாஞ்சிக்குது எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோம் எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோம் உண்மை உள்ளவர்கள் கரெக்டாக கை தூக்குவார்கள் நமக்கு வாஞ்சைகள் பல இருக்கிறது லட்சியங்கள் பல இருக்கிறது ஆனால் நமக்கு உண்டான வாஞ்சை என்ன தெரியுமா ஒரே வாஞ்சை நான் அவரை போல மாற வேண்டும் மணவாட்டி மணவாளனைப் போல மாற வேண்டும் கிறிஸ்துவினால் மீட்டுக்கொள்ளப்பட்ட சபை கிறிஸ்துவின் சாயலாக மாற வேண்டும் தேவ சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் அதிலிருந்து விழுந்து போனவன் மீண்டும் அந்த தேவ சாயலை தனக்குள் பெற்றுக்கொள்ள வேண்டும் எதை இழந்து போனானோ அதை பெற்றுத்தரவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்று வசனம் சொல்லுகிறது இப்பொழுது பேதுரு கேட்கிறான் நீரே ஆனால் நான் எங்கே வரணும் உம்மிடத்தில் வரணும் எப்படி வரணும் நீர் என்னிடத்தில் எப்படி வந்தீரோ நானும் அப்படியே வரணும் கான்டெக்ட்டை நல்லா கவனித்து பாருங்க அவன் தன்னை அறியாமலேயே பல தீர்க்க தரிசனம் சொன்னவன் பேதுரு எப்படி சொல்லுகிறான் நான் உம்மிடத்தில் வர வேண்டும் எப்படி வரணும் அவர் எப்படி என்னிடத்தில் வந்தாரோ அப்படியே நானும் அவரிடத்தில் போக வேண்டும் பேதுருவின் இடத்திலே நம்மை வைத்துக் ஆனாலும் இயேசு என் வாழ்க்கையிலே எப்படி வந்தாரோ அப்படியே நானும் இயேசுவினிடத்தில் செல்ல வேண்டும் இயேசு உயிரை கொடுத்து வந்தார் நாம் உயிரை எடுத்துட்டு போகக்கூடாது நாமும் நம் ஜீவனை கொடுத்து செல்ல வேண்டும் ஹலே லூயா ஹலே லூயா இயேசுவின் வாழ்க்கை என்பது ஒரு ரேலி ரேஸ் இந்த ரேலி ரேஸில் அவர் எந்த இடத்துல விட்டு சென்றாரோ அங்கு தான் நம் புதிய வாழ்க்கையை தொடங்குகிறோம் அவர் சிலுவையில் முடித்த காரியத்தை நாம் அந்த சிலுவையில் இருந்துதான் தான் தொடங்குகிறோம் அவர் மறித்து உயிர் தெழுந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்த அந்த ரிசரக்டட் லைஃபை நாம் பயன்படுத்தி மனம் திரும்புதலின் வாழ்க்கைக்கு நேராக நடக்கிறோம் இந்த மனம் திரும்புதலின் வாழ்க்கை நான் சொல்லுவேன் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை அல்ல மனம் திரும்புவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு ஆகையினால இது மனம் திரும்புதலின் வாழ்க்கை இந்த வாழ்க்கை முடிவதற்குள்ளாக நான் மனம் திரும்பி இருக்கிறேனா ஒவ்வொரு ஆண்டும் எனக்குள்ளாக மனம் திரும்புதல் ஏற்படுகிறதா ஆராய்ந்து பார்ப்போமா போன வருஷத்தோடு இந்த வருஷம் சம்பாத்தியம் ஜாஸ்தி ஆயிருக்கா டாக்ஸ் ஜாஸ்தி கட்டியிருக்கோமா இல்லை யார்கிட்டேருந்து எதெல்லாம் வாங்கியிருக்கோம் அரசாங்கம் எனக்கு என்ன கெடுத்துருக்கு அது கிடையாது நான் எவ்வளவு திருந்தி இருக்கிறேன் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன் ஆண்டவரே என்ன என்னால் திருத்திக்க முடியாது நல்லா தெரியும் உங்களால் திருத்த முடியுமா உங்கள தெரியுமா என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா நான் நல்லவன் நல்லவன் சொல்லியிருக்கோம்மா என்றைக்காவது நம்ம சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் நல்லவன் என்று சொல்லுகிறவர்களெலாம் கை தூக்குங்க பார்க்கலாம் யாருமே சொல்ல முடியாது நோ மேன் இஸ் பர்ஃபெக்ட் நான் சொல்லுவேன் என்னை திருத்த முடியல என்னை என்னால் திருத்த முடியலன்னு உமக்கு தெரியும் ஆகையினால் அருவாமனையில் வச்சாது என்னை திருத்துங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்பேன் நான் அதற்கு ஆண்டவர் என்ன சொல்லுவார் ஆனால் நீ வேசியின் பிள்ளையாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டியானா நீயே ஆப்ரேஷன் தேட்டரில் போய் ஸ்ட்ரெச்சரில் ஏறி படுத்துடு நான் குண்டு கட்டாக கட்டி உன்னை கூட்டின்னு போய் உட்காத்தியன்னா உனக்கு வலிக்கும் அப்படின்பர் இது நாங்கள் பேசிக்கிற பாஷை யார் ஒரு அப்பாவும் பையனும் பேசிக்கிறது ஒழுங்காக வந்துரு நான் வந்து அடித்தேன்னா வலிக்கும் அப்பா சொல்லுவாரா இதே தான் அவர் என்கிட்ட சொல்லுவார் நான் அவர்கிட்ட சொல்லுவேன் நானே வந்துடுறேன் மெதுவாக அடி அப்படின்ட்டு பக்கத்தில் போயிடுவேன் பேதர் என்ன சொல்கிறான் நீர் தானே ஆவேசமும் கிடையாது பூதமும் கிடையாது எதுவும் கிடையாது நீர் தானே கம் எனக்கு பயமே கிடையாது ஏன் பேதுரு சொல்கிறாங்கிறதுல ஒரு ஆச்சரியம் இருக்கு பேதுரு ஒரு மீனவன் லூக்க ஐந்தாம் அதிகாரத்தில் பிரசங்கெல்லாம் பண்ணி முடித்த பிறகு மீன் பிடிக்கலான்னு ஏசு சொன்ன பொழுது பேதுரு சொல்கிறான் ராம் முழுவதும் பிடித்தோம் ஒன்றுமே கிடைக்கலன்னா அப்போ ராத்திரி நடுகடடலில் உட்கார தான் பேதுரு ராத்திரியில் அடிக்கிற அலையில் சமாளிக்க தெரிஞ்சவன்தான் ஒரு மீனவன் வலை போட்டு விடிகிற வரைக்கும் காத்து கொண்டிருக்க தெரிஞ்சவன்தான் ஒரு மீனவன் அந்த மீனவன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த தைரியம் ரட்சிக்கப்பட்ட பிறகு சீடனான பிறகு என்ன ஆகிடுத்து அந்த தைரியம் இல்லை அந்த பக்குவம் இல்லை ஆண்டவர் நமக்கு முதல்ல என்ன பண்ணுறார் நம்மளை முழுவதுமாக சாஃப்டாக ஆக்கி சப்ரெஸ் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு நம்மளை கூர்மை உள்ள ஆயுதமாக அவரே புதுசாக வணக்கிறார் அல்ல லூயா நாம் முந்தி இருக்கிற அனுபவத்தை கொண்டு நம்ம ஒரு கூர்மையான ஆயுதமாக ஆனால் பக்கத்தில் இருக்கிற மனுஷரெல்லாம் குத்தி கொதறிட்டு போயிட்டே இருப்போம் ஆண்டவர் நம்மை முழுவதுமாக மைனஸ் ஆக்கி நம்மளுடைய ஞானம் எல்லாவற்றையும் அதமாக்கி நம்மை முற்றும் முட்டாளாக மாற்றி எம்டியாக மாற்றி ஆண்டவருக்கு முன்பாக முட்டாளாக இருப்பது நல்லதே ஆண்டவருக்கு முன்பாக காலி மூளையாக இருப்பது நல்லதே ஏால் அதை அவரே புதுசாக நிரப்புவார் அலையிலுயா போலான்னு முடிவு பண்ணிட்டான் பாருங்கள் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் நான் அதை கற்பனை பண்ண ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இயேசுவே கடலில் எப்படி நடந்தாருங்கிறத யோசிச்சு பார்க்கும்போது விஷுவலாக இன்றைக்கி நம்ம எவ்வளோ பார்க்கலாம் கிராஃபிக்காக நம்ம பார்க்கலாம் ஆனால் அன்னைக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது அவர் அந்த கடலில் அவர் மூன்றாம் ஜாமத்தில் நடந்து வருகிறார் இப்போ பேதுருவையும் வான்னு சொல்லிட்டார் இவன் எழுந்து நடக்கிறான் இவனும் நடந்தானாம் என்ன சொல்லியிருக்கு அவனும் நடந்து அதற்கு அவர் வா என்றார் அப்பொழுது பேதுரு படைவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் எப்படிங்க நடந்தான் எப்படிங்க நடந்தான் நிறைய பேர் என்னிடத்தில் வாக்குவாதம் பண்ணுவாங்க இயேசு நூறு சதவீதம் கடவுள் நூறு சதவீதம் மனிதன் இந்த பூமியிலே அடிமான் கிறிஸ்தவர்களுக்கு உண்டான ஒரு அன்பு மிகுந்த குருட்டாட்டமான ஒரு டிக்ளரேஷன் அவர் தம்மைத்தாம் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயல் ஆனார் இந்த வசனத்தை எல்லாருக்குமே தமிழ் நன்னா புரியும் நினைக்கிறேன் இல்லையா தம்மைத்தாம் வெறுமையாக்கி அப்படின்னா என்ன வெறுமைன்னா என்னது பூஜ்ஜியம் அர்த்தம் தேவனுக்கு சமமாக இருக்கிறபடியான காரியத்தை ஒரு பொருட்டாக எண்ணாமல் தம்மைத்தாம் பூஜ்யமாக்கி வெறுமையாக்கி எம்டினஸ் நத்திங் ஆஃப் காட்லினஸ் இஸ் இன் ஹிம் ஆக்கி அவர் அடிமையின் ரூபம் எடுத்து அடிமை என்றால் என்ன இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த கலாச்சாரம் அந்த ஊரின் பண்பாடு ஒரு மனிதனே தனக்கு ஒரு அடிமையை காசு கொடுத்து வாங்கி அவன் காலை கழுவும்படியாகவும் அவனுடைய எல்லா காரியத்தையும் செய்யும்படியாகவும் அவன் தனக்கான ஒரு அடிமை அந்த அடிமையை அவன் கொன்று போட்டால் கூட அவனுக்காக நியாயம் விசாரிக்கிற ஆட்கள் அந்த காலத்தில் கிடையாது அதுக்கு பேர் தான் அடிமை அந்த அடிமையின் ரூபம் எடுத்தார் என்றால் அவர் எடுத்திருப்பாரா 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 எடுத்திருப்பார் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயல் ஆனார் அப்படின்னா மனுஷன் ஆனாரா ஐம்பது சதவீதம் மனுஷன் ஆனாரா நூறு சதவீதம் மனுஷன் ஆனாரா நூறு சதவீதம் மனிதன் ஆனார் வேதம் தேவன் இருவரும் போய் சொல்ல மாட்டார்கள் வானமும் பூமியும் ஒழியலாம் என் வார்த்தை மாறாதுன்னு சொல்லிட்டார் அன்னைக்கு ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சு கிடையாது அவர் முப்பத்தி மூன்றரை ஆண்டு காலம் இந்த பூமியிலே மனிதனாக வாழ்ந்தார் அவர் வருவதற்கு முன்பாக தேவன் அவர் மறித்து உயிரோடு எழுந்த பிறகு தேவன் அவர் வாழ்ந்தது மனிதனாக ஒரு மனிதன்தான் ஒரு மனிதனுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் ஒரு மனிதன் தான் ஒரு மனிதனை பின்பற்ற முடியும் ஒரு கடவுளை மனிதன் பின்பற்ற முடியாது வேணென்றால் தொழுது கொள்ளலாம் எல்லாரும் அதை தான் பண்ணிட்டு இருக்கோம் படத்தை மாட்டி வச்சுட்டு வசன போர்டு வாங்கி வச்சிருக்கோம் வீட்டில் அந்த வசனம் என்னது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தான் தேவன் இடத்தில் இருந்தது அந்த வார்த்தையே தேவனா இருந்தது ஆகையினால படம் போட்டு மாட்டியிருக்கோம் ஆனா இயேசுவை படம் போட்டு மாட்ட முடியாது ஏன் தெரியுமா அவர் நம்ம அப்பா அம்மா படம் மாதிரி கிடையாது இயேசுவை நான் பின்பற்றுவதற்காக மனிதனாக என்னை போலவே உருவம் எடுத்தவர் என்னுடைய பாடுகள் எல்லாவற்றையும் அனுபவித்தவர் நான் படும் சோதனைகள் எல்லாவற்றின் ஊடாக வளர்ந்து வந்தவர் நான் அனுபவிக்க போகிற எல்லா விதமான அனுப அவமானம் நிந்தை பழிச்சொல் எல்லாவற்றையும் அவரும் ருசித்து பார்த்திருக்கிறார் இவை எல்லாவற்றையும் தாண்டி பாவம் அற்றவராக அவர் வாழ்ந்து காண்பத்தினாலே என்னாலையும் பாவம் அற்றவனாக வாழ முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அவரே கடவுளாக பூமியில கடவுளாகவே அவதாரம் எடுத்து பரிசுத்தம் உள்ளவராக இருந்து நான் பரிசுத்தர் நீயும் இருங்கன்னா போங்கயான்னு சொல்லிட்டு போயிடலாம் முடியாதது ஆனால் அந்த பரிதாபம் இயேசு இவ்வளவு பிரயாசப்பட்டு மனிதனாய் வந்து மனிதனுக்கு வாழ்ந்து காட்டு போதித்து சென்ற பிறகும் திருச்சபை சொல்லுகிறது இயேசு கடவுள் அவரைப் போல வாழ முடியாது அப்படி இந்த வேதம் வீண் இந்த வேதத்தின் பக்கங்களை நாம் கிழித்துதான் எரிய வேண்டும் திருச்சபைக்கு பொறுப்பு இருக்கிறது மத்திய பதிமூணாம் அதிகாரத்தில் விதைக்கிறவனை குறித்ததான உவமை நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்க விதைக்கிறவனுடைய உவமையை சொல்லும் பொழுது விதைக்கிறவன் தேவனுடைய குமாரன் விதை தேவனுடைய வசனம் என்று முதலாவது சொல்லுகிற அந்த ஊமையை தாண்டி அந்த பதிமூணாம் அதிகாரத்தின் தொடர்ச்சியிலே அவர் மீண்டுமாய் சொல்லுவார் விதைக்கிறவர் தேவனுடைய குமாரன் விதைக்கப்படும் விதைகள் ராஜ்யத்தின் புத்திரர் என்று சொல்லுவார் முதல்ல நமக்கு வசனத்தை கொடுத்து விதைத்தவர் நம்மில் அந்த வசனம் விளைக்கும் விளைக்கும்போது நம்மையே மீண்டும் விதைக்கிறார் ஏன் விதைக்கிறார் அதற்கு முன்பாக அவரே தன்னை விதைத்தார் இன்றைக்கு என்னையும் விதைக்கிறார் அவர் எப்படி விதைக்கப்பட்டு முளைத்து எழும்பினாரோ நானும் அதுபோலவே விதைக்கப்பட்டு முளைத்து எழும்பும்படியாக அல்லே லூயா அவர் இந்த பூமியிலே எதை செய்தாரோ அவர் சொன்னார் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததையும் செய்வான் என்னை காட்டலாம் அது அப்புறமா பார்த்துக்கலாம் முதல்ல அவர் செய்ததையாவது நம்ம செய்யணுமே அது அப்புறமா பார்த்துக்கலாம் அது உற்சாகம்தான் முதல்ல அவர் செஞ்சத செய் நீரே ஆனால் நான் வரேன் அப்படின்னு கிளம்பி நான் வந்தான் அந்த பேதுரு கொஞ்சம் தூரம் போயிட்டான் பார்த்தா ஒரே புயல் காற்று அதை பார்த்தோன்னு அப்படியே முழுகிட்டான் நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நான் தேடின மூன்று காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் அன்பு மகிழ்ச்சி நிம்மதி அன்பில்லாதவன் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது மகிழ்ச்சியாக இருக்க தெரியாதவன் வாழ்க்கையிலே நிம்மதியை காணவே முடியாது இந்த மூன்றும் நிறைவாய் பெற்றுக்கொண்டவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறான் அல்ல லூயா முந்நூற்றி அறுபத்தைந்து நாளும் நாம் இருப்பது தேவனுடைய சித்தம் ஆனால் நான் மகிழ்ச்சியா இருப்பதற்கு இந்த உலகமும் அதன் ஆசிர்வாதங்கள் மாத்திரமே இருக்கும் என்று சொல்லுகிறவன் ஒருபொழுதும் மகிழ்ச்சியா இருக்கவே முடியாது அதையும் சொல்லிடுறேன் மகிழ்ச்சியா இருக்கிறவன் எதனால் மகிழ்ச்சியா இருக்கிறான் என்றால் அவன் தேவனுடைய அன்பில் நிறைந்திருக்கிறதுனாலே மகிழ்ந்திருக்கிறான் எவன் ஒருவன் நிம்மதியாக இருக்கிறான் என்றால் அவன் மகிழ்ச்சியில் நிறைந்து இருக்கிறபடினாலே அவனுடைய நிறைவு அவனை எப்பொழுதுமே நிம்மதியாகவே வைக்கிறது படுத்தா போயிடுவான் அப்படி தான் சொல்லணும் படுத்தா போயிடணும் அங்கேயும் இங்கேயும் உள்ளாவின்ண்டே இருக்கக்கூடாது படுத்தா என்ன பண்ணணும் பயிற்சி கறந்தா பார்த்துக்கலான்னு போயிடணும் பயிர்ச்சா பார்த்துக்கலான்ட்டு போயிடணும் அதுக்கு பேர் தான் நிம்மதி நிம்மதியான உறக்கம்னு சொல்கிறாங்க இல்லையா அது என்னது அது காற்றால் எழுந்துக்கிற வரைக்கும் ஒரு அசைவும் இருக்காது இன்னும் கொஞ்சம் நேரம் அசையலைன்னா வேற காரியமெல்லாம் நடந்துடும் அவ்வளோ நிம்மதி அந்த வாழ்க்கை எவ்வளோ அருமையானது தெரியுமா நான் அந்த வாழ்க்கையை வாஞ்சிக்கிறேன் புயல் காற்று வீசும் அலைகள் வரும் வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன் வாழ்க்கையில் சோகம் வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன் எல்லாம் வந்தாலும் நான் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாய் இருப்பேன் பவுல் சொல்லுகிறான் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கள் மீண்டும் சொல்லுகிறேன் அங்கே சந்தோஷமா இருங்கள்ங்கிறது வார்த்தை கிடையாது மகிழ்ச்சி என்பது அகத்திலிருந்து புறப்படுவது சந்தோஷம் என்பது சந்தர்ப்பங்களினால் அனுபவிக்கிறது இன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டுண்டா சந்தோஷம் போற வழியில் ஆணி பட்டு கிழிஞ்சிடுத்துனா சந்தோஷம் போச்சு இல்லையா புதுசா வீட்டில் டிவி வாங்கி வச்சா அங்கேயே உக்காந்துருப்போம் மூணு நாள் கழிச்சு கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா கூட சந்தோஷம் போய்டும் கரண்ட் போச்சுன்னா வரதானே போகிறது அது அஞ்சு நிமிஷம் போயிருக்கும் அந்த பக்கம் அதுக்குள்ளே மனசெல்லாம் அங்கலாய்த்து விடும் நமக்கெல்லாம் இது என்னதுன்னா சந்தோஷம் அது எப்போதுமே துக்கத்தை தரும் தமிழ் மொழிபெயர்ப்பில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் போய் உங்கள் பைபிளில் சந்தோஷங்கிற இருக்கிற எழுத்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு மேலே மகிழ்ச்சின்னு எழுதிக்கோங்க ஏன்னா மகிழ்ச்சி மனசிலிருந்து வருகிறது அது எப்பொழுதுமே இருக்கும் ஏனென்றால் அந்த மனதின் நாயகன் மனவாளன் இயேசு இந்த சரீரம் சந்தோஷப்படும் ஏனென்றால் இந்த சரீரம் அழிகிறது போலவே அந்த சந்தோஷமும் சீக்கிரமாக அழிஞ்சிடும் மனசு நித்தியத்துக்கு உண்டானது ஆத்மா நித்தியத்துக்கு உண்டானது மகிழ்ச்சியும் நித்தியத்துக்கு உண்டானது ஆனால் தான் இயேசு சொல்லுகிறார் உங்கள் மகிழ்ச்சியை ஒருவரும் உங்களிடத்துலேருந்து எடுத்து போட முடியாது வேணால் நீங்களே எடுத்து போட்டுக்கலாம் இந்த மனசு யோசிச்சதுன்னா துக்கமாக கூட இருக்கும் தெரியுமா எங்கே தான் டேங்க்கு கட்டி வச்சிருப்பாங்கன்னே தெரியாது அழணும் அப்படின்னா மணிக்கணக்காக அழுதுன்ட்ருப்போம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நம்மளால் முடியும் அதை ஆண்டவர் நமக்குள்ளாக வைத்திருக்கிறார் காற்று அடிக்கலாம் வாட்ச்மேன் நீ அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற ஒரு பெரிய கேட்டிக் ஒரு சுச்சுவேஷனில் கூட கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுகிற ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்னு எழுதியிருக்கிறார் அதுக்கு அவர் சொல்லுகிறது என்ன தெரியுமா நார்மல் கிறிஸ்டியன் லைஃப் அப்படிங்கிறார் ஒரு சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ்கிற ஒரு மனுஷன் எப்பேற்பட்டவனாக இருப்பான்னா புயல் அடிக்கிற காலங்களில் கூட அவனுடைய மகிழ்ச்சி அலையவே அலையாது அதான் தாவியு சொல்லுகிறான் அவர் என் மெய்ப்பர் நான் அலையவே மாட்டேன் அவர் எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் நான் அசைக்கப்படுவது இல்லை அலைலூயா பழைய ஏற்பாட்டில் தெரியாதனமாக பிறந்துட்டான் தாவியூது அவன் அங்கே பிறந்ததுனால நாங்கள்லாம் இங்கே பாடின்னு இருக்கோம் அவர் இங்கே பிறந்திருந்தாருன்னா எங்க யாருக்குமே இங்கே வாய்ப்பு இருக்காது பாஸ்டர் கூட தாவிதை வச்சு தான் மீட்டிங் நடத்தியிருப்பார் கரெக்டு தானே பாஸ்டர் அதுதானே பாக்கியம் உண்மைதான் அவன் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த புதிய உடன்படிக்கையின் மனிதன் அவன் நீரே ஆனால் நான் உம்மை நோக்கி நடக்க வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் இந்த காரியத்தில் இது மூன்று சுவிசேஷ புஸ்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறது இந்த மூன்று சுவிசேஷ புஸ்தகத்திலும் வித்தியாசமான காரியங்கள் முடிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது மத்திய சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த முடிவுரை அந்த இடத்தினுடைய முடிவுரை என்ன கொடுத்துருக்கு அவர்கள் படவில் உடனே காற்று அமர்ந்தது மார்க்கு ஆறு ஐம்பத்தி ஒன்றில் என்ன கொடுத்துருக்கு அவர்கள் இருந்த படவில் ஏறினார் அப்பொழுது காற்று அமர்ந்தது யோவான் சுவிசேஷத்தின் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் இப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கு அவரை படவில் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தார்கள் உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது தே வெண்ட் டுவர்ட்ஸ் தேர் டெஸ்டினேஷன் இதில் ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா எனக்கு முதல்ல மற்றையூ பதினாலாம் அதிகாரத்தில் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் என்ன எழுதியிருக்கு அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அவர்கள் யார் அங்கே யார் அந்த அவர்கள் இயேசுவும் பேதருவும் இயேசு ஏறணுன்னா காற்று அமர்ந்தது அப்படின்னு சொன்னால் லாஜிக்கலாக இருக்கும் பேதுரு ஏறணுன்னா காற்று அமர்ந்ததுன்னு எப்படி வேதம் சொல்லுகிறது எழுதினது பேதுரு கிடையாது மார்க் எழுதுனதுலையும் மார்க் அந்த குறிப்பிடல பேதுருவுக்கு அந்த மகிமை வராதபடிக்கு பேதுரு அதை மறைத்து போட்டிருக்கிறான் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் ஆனால் மத்தையும் எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் பேதுரு போனா இயேசுவை கூட்டின்ட்டு வந்தான் ரெண்டு பேரும் காலை வச்சுன்னா காற்று அமைதியாகிடுச்சுப்பா எவ்வளோ அழகான காரியம் தெரியுமா நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய குடும்பமும் அமைதியாக இருப்பதற்கு காரணம் கிடையாது நாமும் காரணம் அலையா ஏசு மகிழ்ச்சியை தந்துட்டார் ஏசு சமாதானத்தை தந்துட்டார் ஆர் வி பிராக்டிசிங் தி ஹாப்பினஸ் ஜாய் காட் கேவ் நமக்குள்ளே ஆண்டவர் கொடுத்துருக்குற அந்த மகிழ்ச்சியை நாம் என்றைக்காவது பயிற்சி செய்திருக்கிறோமா அதை நினச்சி பார்த்துருக்குறோமா குறைவுகளையே நினைத்து நினைத்து குறைந்து போன கூட்டமா இருக்கிறோமா தேவன் தந்த நிறைவுகள் போதும் என்று நினைத்து நிறைவின் மனம் மகிழ்ந்து எனக்கு நிறைய ஊழியக்காரர்கள் தவறாக நினைத்து கொள்ளாதீர்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறதோ இல்ல நடந்து போகும்போது இருக்கிற ஒரு நிலத்தையோ கை வச்சு ஜவம் பண்ணி ஆண்டு வர சோத்திரம் இது வந்து என்ன தெரியுமா இதுக்கு பவுல் சொல்லுகிறான் நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் அப்படின்னு பிலிப்பியருக்கு எழுதும் போது பவுல் சொல்லுறான் என்ன சொல்றாருன்னா நியாய பிரமாணத்தை கூட என்னை யாருமே குற்றம் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாரும் பத்து கற்பனையில் ஒன்பது கற்பனை செஞ்சாங்க பத்தாவது ஒருத்தனும் செய்யல பிறனு இச்சியாதிருப்பாயாக யாருமே செய்யலை அதனால் என்னையும் யாரும் தப்பு சொல்ல முடியாது நம்ம யாருக்கும் அர்த்தம் ஹோட்டல்ல போய் உக்காந்தா கூட பக்கத்து டேபிளில் யார் என்ன பார்த்து தான் நம்ம மெனுவே சொல்லுவோம் அவன் இவ்வளோ பெரிய மெனு கார்டு நம்ம கையில கொடுத்துருப்பான் ஆனாலும் நம்ம மெனுக்காடு மூடி வச்சுட்டு பக்கத்துல யார் யாரெல்லாம் என்னென்ன சாப்பிட்றா பக்கத்து வீட்டில் கார் வாங்கினோன்னு இதே மாதிரி ஒரு கார் வாங்கணும் அண்டவரே உபவாசம் போட்டு நான் எதை வேணாலும் வச்சுக்கோங்க அந்த பையன் இன்ஜினியர் படிச்சா என் பையன் இன்ஜினியர் படிக்கணும் இன்னைக்கு தெருவுக்கு பதினஞ்சு இன்ஜினியர் வேலை இல்லாமல் உட்காந்துட்டு இருக்காங்க என் குடும்பத்தின் மகிழ்ச்சியின்மைக்கு அமைதியின்மைக்கு என் குடும்பத்தின் புயலுக்கு சூழ்நிலை காரணம் கிடையாது பிசாசு காரணம் கிடையாது நான் தான் காரணம் நான் மூழ்குவதற்கு பிசாசு என்னை அமிழ்த்து போடவில்லை சூழ்நிலையை பார்த்து நான் தான் அமிழ்ந்து போனேன் என்னை அன்றி இயேசுவும் அங்கேதான் இருக்கிறார் பிசாசு தான் இருக்கு சூழ்நிலை இங்கதான் இருக்கு நான் இயேசுவை பார்க்காமல் இவர்களை பார்த்தேன் என்றால் இயேசுவை காட்டிலும் சூழ்நிலையை நான் மதிக்கிறேன் அல்லவா அர்த்தம் யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது இங்க நின்னு பேசுறதுனால நானும் பர்ஃபெக்ட் கிடையாது என்னவோ பூரணப்பட்டவன் பேசுறான் நினைச்சுக்காதீங்க எல்லாருமே பயிற்சி தான் எடுத்துட்டு இருக்கோம் ஆனாலும் தேவனுடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கிறது உற்சாகப்படுத்துகிறது நம்மை பக்தி விருத்தி அடைய செய்கிறது ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிற காலத்தில் இந்த தேசத்திலே நான் கிறிஸ்துவை நோக்கி நடக்கிறவனாக இருக்க என்னை எப்படி நான் கண்டக்ட் பண்ணிக்கொள்ளணும் என் குடும்பத்திலே அமைதியை நான் வருவிக்க தேவன் எனக்கு ஒரு பணியை தந்திருக்கிறார் இயேசு ஏற்கனவே உங்களோட வீட்டுக்குள்ளே ஏறிட்டார் ஏ வீட்டுக்குள்ளே உக்காந்துருக்கிறார் அவருக்கு மையப்பகுதியை கொடுத்துட்டு அவர் சொன்னதெல்லாம் நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னாலே குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் அவர் சொன்னது ஒன்று நாம் செய்கிறது ஒன்றா இருந்ததுன்னா வீடு தான் இருக்கும் அதை நீங்கள் எல்லா உதாரணத்தையும் போட்டுக்கோங்க நேற்றுக்கு அந்த மாதிரி தான் ஒரு வீட்டு கூட்டத்தில் பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண்கள் எல்லாரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டிருந்தார்கள் என்ன சிரிப்பு அப்படின்னா அவங்க குடும்பத்தை நினச்சி அவங்க சிரிக்கிறாங்க புருஷர்களெல்லாம் மனைவிகளை பார்த்து பாத்தியா பாத்தியா பாத்தியான்னு கேட்டுருக்காங்க அது புருஷர்களுடைய நிலைமை ஒன்று சொல்லுகிறேன் சகோதரிகளுக்கு சொல்லுகிறேன் இது எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறதான ஒரு விசுவாசம் கணவன் மனைவி என்கிற இரவர் இருக்கும் பொழுது அந்த கணவன் மனைவிக்கு இருக்கும் பொழுது நியாயாசனத்துக்கு முன்பாகவும் அந்த மனைவிக்காகவும் கணக்கு கொடுக்கிற அந்த கணவன் உருவந்தான் திருச்சபை திருச்சபை என்கிற மனவாட்டிக்கு இருக்கிற கிறிஸ்து சிங்காசனத்தில் இருக்கிற பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கும் பொழுது இன்னும் ஒரு ஆண்டு பார்க்கட்டும் இன்னும் ஒரு ஆண்டு பார்க்கட்டும் என்று நமக்காக மன்னிக்கும்படியாக பரிந்து பேசுகிற போதே நாமும் கணவனாக இருக்கிறவர்கள் ஸ்திரீகளுக்கு மனைவிக்கு தலையாக இருக்கிறவர்கள் அந்த நியாயாசனத்துக்கு முன்பாக கணவர்கள் பதில் கொடுக்க வேண்டியிருக்கிறது ஆகையினால் மனைவிகளே ரகசியமே என்னென்னா உங்கள் பேரில் பழி இல்லாததுக்கு கணவன் சொல்கிறது செஞ்சிட்டு அமைதியாக இருந்திருங்க குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் மனைவி தானாக யோசித்து கணவனை திசை திருப்பினால் ஏசு மையப்பகுதியில் உட்கார்ந்தாலும் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது கரலோகத்தில் ஒரு பெரிய நிசப்தம் உண்டாச்சாம் இப்போ இந்த அறையே அப்படி தான் இருக்கு என்ன நடக்குமோ தெரியல ஆனால் உங்களிடத்தில் நான் உண்மையை பேசுகிறேன் நான் என் மனைவியிடத்தில் பேசுகிறதை தான் உங்களோடும் பேசிக்கொண்டிருக்கிறேன் நான் என் மனைவி கிட்டே சொல்லுவேன் ஏமா எல்லா மனைவிகளும் கணவன் ஆண்டவரை அறிகிறது போலவே ஆண்டவர் கணவரை நடத்துகிறதை இன்னதென்று அறிந்து கொள்ளுகிற பக்குவத்தை அடைந்தார்கள் என்றால் மிகுந்த நலம் கணவனும் தேவன் மனைவியை எப்படி நேசிக்கிறார் என்று அறிந்து தேவனைப் போலவே மனைவிகளை நேசித்தார்கள் என்றால் நலம் அந்த குடும்பம் உருப்பு லூயா இதில் இரண்டு பேரும் சேர்ந்து மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடின்னு நடுவில் இயேசுவை வச்சுட்டு செய்கிற கூத்து தான் இன்னைக்கு வந்து திருச்சபையை சாட்சியற்ற ஒரு வாழ்க்கைக்கு நேராக நடத்துகிறது நாம் சிந்திக்க வேண்டும் சிரிக்கலாம் ஆனாலும் சிந்தனை செய்ய வேண்டிய நேரம் இது நம்முடைய பொறுப்புகளை முடிப்போம் நம்முடைய பொறுப்புகளை முடிப்போம் ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது நான் எப்பொழுதும் கேட்குற கேள்வி எத்தனை பேருக்கு ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார் நம்புகிறோம் என்ன அவ்வளோதானா நம்புகிறோமா சரி எத்தனை பேருக்கு போகணுன்னு ஆசைப்படுறோம் எத்தனை பேர் போவோம் அல்ல அல்லூய்யா காணும் இல்லையா கரெக்டு தானே நான் கேட்ட கேள்வி தப்பு இல்லைல்ல அப்போது எல்லோரும் போகணும் ஆனால் அதில் ஒரு சந்தேகம் இருக்குல்ல நம்ம எல்லாருக்குமே இதில் உணவுக்கு வேற இப்போ போவானா அப்புறமா போகலான்னா வேற இருக்காங்க ஊரில் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ போகிறோமோ அப்போ போகிறோமோ எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் வரும்போது போகணும் அவ்வளோ தான் அவர் எப்போ வரப்போகிறாருன்னு அவர் சொன்னார் அவருக்கே தெரியாது அப்போ அனுப்பும்போது அருவேன்னு சொன்னார் அவர் அவருக்கே தெரியாத போது எனக்கு தெரியாத ஜபம் எல்லாம் அவர் வரும்போது கண்டிப்பா அவரை அது இந்த நிமிஷம் வந்தாலும் நான் போயிடணும் எனக்கு வேற ஆசை கிடையாது வேற நிம்மதி எங்குமே கிடையாது அந்த நிம்மதியை காட்டிலும் வாழ்க்கையில வேற ஒன்றும் பெரிய பொக்கிஷமும் கிடையாது அலையலு அவர்கள் ரெண்டு பேரும் ஏறணும்னு நிம்மதி எனக்கும் நிம்மதி நானும் இயேசுவும் நானும் என் குடும்பமும் நானும் என் திருச்சபையும் நானும் என் சகோதர சிநேகமும் எல்லா இடத்திலும் அமைதி எல்லா இடத்திலும் மகிழ்ச்சி அல்ல இல்லையா இரண்டாவதாக மார்க்கு சொல்லுகிறார் மார்க் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் யாராவது ஒரு சத்தமாய் வாசிக்க எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் பாத்தீங்கன்னா மத்தியுள்ள சொல்லப்படாத ஒரு விசேஷ குறிப்பை இங்கு மார்க் எழுதுகிறார் பெட்சாயுதாவுக்கு எதிராக விரைவாக போகும்படியாக சீஷர்களை துரிதப்படுத்தினாராம் பெட்சாயுதா அப்படி என்றால் மீன்களின் வீடு வலைகளின் வீடு அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த கடல் நிலத்திலே அநேக மீன்கள் கிடைக்குமாம் எல்லாருமே அங்கதான் தங்கிவிருப்பாங்க சாட்சி அந்திரையா பிலிப்பு மூணு பேரும் பெச்சாயுதா பட்டணத்தை சேர்ந்தவர்கள் சரியா இது நீங்கள் வாசிக்கலாம் எங்க அப்படின்னா யோவான் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாம் வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறது பிலிப்பு பெச்சாயுதா பட்டணத்தான் அந்திரேயாவும் பேதிரியும் பேதிரவும் பெச்சாயுதா பட்டணத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் மீனவர்கள் மீனவர்கள் எங்கே இருப்பாங்க அதிகமாக எங்க மீன் கிடைக்குதோ அங்கே இருப்பாங்க இப்போ நாம எங்க இருக்கிறோம் காசிமேட்ல இருக்கோம் நம்ம ஆப்போசிட்டில் ஹார்பர் இருக்கு ஃபிஷிங் ஹார்பர் இருக்கு இங்கே எத்தனை பேர் அந்த தொழிலை செய்து கொண்டு இருக்கிறவர்கள் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது இல்லாட்டிலும் சோத்திரம் இருந்தாலும் சோதனம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அது அல்ல விஷயம் பெட்சாயுதாவுக்கு இன்னொரு ஒரு காரியம் இருக்கு இந்த பெட்சாயுதாவை குறித்து மத்திய பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் சொல்லியிருக்கு அது கடிந்து கொள்ளப்பட்ட ஒரு பட்டணம் இயேசுவால் ரெப்யூக்டு சிட்டி இயேசுவால் கடிந்து கொள்ளப்பட்ட பட்டணம் யாரை கடிந்து கொள்வார் தெரியுமா யார் உறுப்புடும் நினைக்கிறாரோ அவர்களை கடிந்து கொள்வார் தேவன் சிட்சியாத பிள்ளை உண்டோ அப்படி இருந்தால் அந்த பிள்ளை வேசியின் பிள்ளையாக இருக்குமே கடிந்து கொள்ளப்பட்ட நகரம் என்ன சொன்னார் உனக்கு செஞ்சதுக்கு அதுக்கு செஞ்சிருக்கலாம் போ அதுவாது உருப்பிட்ருக்கோம் இதைத்தான் சொன்னார் யேஸ் அது போய் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க ஒன்னிடத்தில் செய்த அற்புதங்களை அங்கு செய்திருக்கலாம் உனக்கு பண்ணி வீணாக்கிட்டேனே அப்படின்னு கடிந்து கொடுக்குறார் கடிந்து கொள்ளப்பட்ட இப்போ என்ன சொல்றார் சீஷர்களை பார்த்து என்ன சொல்கிறார் நீங்கள் பெட்சாயுதாவுக்கு நேராக நீங்கள் என்ன பண்ணுங்க போங்க பெட்சாயுதுக்காக நேராக போகிறது எதுக்காக போகிறார் இந்த சீசர்கள்லாம் யார் கடிந்து கொள்ளப்பட்டவர்கள் கடிந்து கொள்ளப்பட்ட பிறகு இயேசுவால் சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல இல்லையா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் சோதோங்குமராவுக்காகவே பரிதவிக்கிறார் அவர் இதை சோதோம் குமராவில் பண்ணியிருக்கலாமே அதுவாது சேர்ந்துருக்குமே ஒழுங்கா கரை சேர்ந்திருக்குமே அப்ப என்ன அர்த்தம் அழிந்து போன அந்த சோதோம் குமராவுக்காகவும் இயேசு பரிதவிக்கிறவராக இருக்க உயிரோடு இருக்கிற அந்த பெட்சாயுதாவை கடிந்து கொண்டவர் தம்முடைய சீடர்கள் மூலமாக தம்மோடு சேர்த்து கொள்ளுகிறார் அல்ல நம்மை அமிழ்ந்து போகிற இடத்துல இருந்து உயர்த்துகிறவர் மாத்திரமல்ல நமக்கு அமைதி தருகிறவர் மாத்திரம் அல்ல நம்மை கடிந்து கொள்ளுகிறவர் அல்ல கடிந்து கொண்டு பின்பு நம்மை தம்மோடு சேர்த்து கொள்ளுகிறவர் அவர் பெட்சாயுதாவை கடிந்து கொண்டதுனால அதை விட்டு விடலை சீஷர்களை பார்த்து என்ன சொல்றார் நீங்கள் கோ டுவர்ட்ஸ் பெட்சாயுதா பெட்சாயுதாவுக்கு நேராக போங்க இந்த பெட்சாயுதாவுக்கு நேராக போகும் பொழுது நாம் அதில் பார்க்கிற ஒரு காரியம் என்ன என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற இன்னொரு ஒரு காரியம் பயப்படாதிருங்கள் கடிந்து கொள்ளுதலை பார்த்து பயப்படாதிருங்கள் தகப்பனுடைய அன்பு நம்மை கடிந்து கொண்டு சிக்ஷித்து நம்மை சேர்த்து கொள்ளுகிறது ஏன் பயப்படக்கூடாது தெரியுமா கடிந்து கொண்டால் அடுத்தது சாக்லேட் கிடைக்கும் சேர்த்து கொள்வார் அரவணைத்து கொள்வார் நான் ஆண்டவற்ற சொல்றது அப்படிதான் இம்மிடியாக கடிந்து கொள்ளுங்க உணரவுற்றவனாக விட்டு விடாதீங்க நான் திருப்பி திருப்பி ஒரே தப்பை செஞ்சாலும் கடிந்து கொள்ளுங்க என் நண்பர்களிடத்தில் சொல்லுவேன் நான் எதாவது தப்பு பண்ணால் எனக்கு சொல்லிடுங்க ஏன்னா நம்மளை அறியாமல் நம்ம கிட்ட தான் நம்ம தப்பு நம்ம அறியாமல் நம்ம தப்பு கிடையாதுன்னு செஞ்சுட்டு இருக்கோம் பாருங்க அதுவே பெரிய தப்பு அது நமக்கு சொல்றதுக்கு நாலு பேர் இருக்கணும் தகப்பன்மார்கள் நமக்கு தேவை கடிந்து கொள்ளுகிறவர்கள் நமக்கு தேவை அந்த கடிந்து கொள்ளுகிறவர்கள் தான் சொல்லுகிறார் இந்த கடிந்து கொள்ளுதல் உன்னை பயமுறுத்துவதற்கு அல்ல இந்த கடிந்து கொள்ளுதல் நம்மை உருவாக்குவதற்கு அல்ல ஏன்னா இந்த மனுஷனுக்கு எப்போதுமே பயந்து பயந்து பயந்தே வாழ்ந்துன்றான் நான் இருக்கிறவர்களில் இங்க இல்லை எனக்குன்னு சொல்கிறவங்கெல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே பயம் இருக்கு இல்லையா இயேசு இந்த உலகத்துக்கு வந்தபோது ஒரு பயத்திற்காகத்தான் ஜனங்களை மீட்கும்படியாக வந்தார் எபிரேயர் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் இப்படியாக கொடுத்து ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைகளானவர்களை யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கு அவர் மனிதன் ஆனார் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைகளாக்கப்பட்டிருக்கிறோம் எத்தனை பேர் மரணத்தை கண்டு பயப்படுகிறோம் சொல்லுங்க இல்லையா பயமே இல்லையா யாருக்குமே மரணத்தை கண்டு பயம் இல்லையா பயமே இல்லையா பெரிய விஷயம் சரி பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து யாராவது பயப்படுறீங்களா தெருவில் அவனை பார்த்தா பயமாக இருக்குது போலீஸை பார்த்தா பயமாக இருக்குது சபையில் இந்த சகோதரனை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது இந்த பயம் பயமாக வெளிப்படாது எப்படி தினமா வெளிப்படும் அவன் வளர்ந்தால் பிடிக்காது அவனுக்கு அங்கீகாரம் கிடைச்சா பிடிக்காது அவனுக்கு எந்த அங்கீகாரம் கிடைச்சதோ அதை காட்டிலும் எனக்கு ஒரு படி அதிகமாக அங்கீகாரம் கிடைக்கணுங்கிற எண்ணம் வருது தெரியுமா அதுவே அவனை கரு குறித்ததான பயம் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லுகிறேன் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையில பிரபல்யமாகுதல் என்று ஒன்று கிடையாது உலக அங்கீகாரம் என்பது ஒன்று கிடையாது ஆகையினாலே போட்டி என்கிற ஒன்று கிடையாது போட்டி என்று ஒன்று கிடையாது என்றால் பகையும் கிடையாது நாம் இயேசுவை பிரபல்யப்படுத்துவதற்காக இந்த உலகத்தில் வாழ்கிறோம் நம்மை பிரபலப்படுத்துவதற்காக வாழவில்லை ஆகையினால நமக்கு பிரபல்யம் கிடையாது நாம் இந்த உலக அங்கீகாரத்துக்காக வாழவில்லை பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்மை அங்கீகரிக்க வேண்டும் என்று வாழ வேண்டும் ஆகையினால் இந்த உலகத்தில் அங்கீகாரமும் தேவையில்லை இது இரண்டும் தேவையில்லை என்றால் நான் போட்டி போட்டு ஓட வேண்டிய அவசியம் கிடையாது நான் போட்டி போட வேண்டியதில்லை என்றால் எனக்கு யாரோடும் பகை கிடையாது எனக்கு யாரோடும் பகை இல்லை என்றால் எனக்கு பயமே கிடையாது முதலாவது ரத்த சாட்சி தேவன் அவனை எதுக்காக வேலைக்கு வச்சாங்க விதவைகளை விசாரிக்கணும் பந்தி விசாரிக்கணும் அவன் எதுக்காக செத்து போனான் ஊர்ல இருக்கிற எவனுக்குமே பதில் சொல்ல தெரியாம பேசிட்டான் ரெண்டு அதிகாரம் பேசிட்டான் ஃபுல்லாக பேசி முடிச்ச உடனே அவனை கல்ல விட்டு எரிஞ்சு அவன் விதவைகளை விசாரித்தான் பந்தி விசாரித்தான் இயேசுவை குறித்து பிரபலப்படுத்தினான் தேவனுடைய ராஜ்யத்துக்காக சாட்சியாய் நின்றான் அவனுடைய பயமற்ற அவனுடைய நிமிர்ந்த நின்று அவன் பார்த்த பார்வை ஒரு சவுலை மாற்றியது அந்த ஸ்தேவான் பேதுருக்கு அடுத்தது அந்த ஸ்தானத்துக்கு நான் வரணும் லீடர்ஷிப்பில் வரணும்னு நினச்சிருந்தா இந்த வேலை ஒன்றுத்தையுமே உருப்படியாக செஞ்சு மாட்டான் தெரியுமா தேர் இஸ் நோ லீடர்ஷிப் இன் பைபிள் தர் இஸ் ஒன்லி சர்வென்ட்ஹுட் விச் ஜீசஸ் லிஃப்ட் அஸ் அ சர்வெண்ட் ஒருவன் தலைவனாக இருக்க விரும்பினால் அவன் எப்படி இருக்கணுமா தொண்டனாக இருக்க வேண்டும் வேலைக்காரனாக இருக்க வேண்டும் அனுப்பினவர் அவரை காட்டிலும் அனுப்பப்பட்டவன் பெரியவன் அல்ல இதுவரைக்கும் அவர் சிலுவையில் மறிக்கிற வரைக்குமே பெரியவர் அல்ல அப்போ நாம் மறிக்கிற வரைக்கும் நாம் யாருமே தலைவர்கள் அல்ல நோ லீடர்ஷிப் ஒன்லி சர்வன் ஹுட் சர்வண்ட்டாக இருக்கிறதுக்கு எதுக்கு பயம் சொன்னதை செஞ்சுட்டு சாப்பிட்டு எழுந்து போக வேண்டியது தானே எவ்வளவு நிம்மதி தெரியுமா ஊழியம் பண்ண வேண்டி ஆண்டவர் என்னை உத்வேகப்படுத்தினார் உத்வேகப்படுத்தின பிறகு நான் வந்து ஸ்டூடியோ ஒர்க் எல்லாம் ஏற கட்டி வச்சுட்டு நான் ஊழியத்துக்காக ஜமிக்க போறேன் அப்படின்னு நேராக கிளம்பி ரிஷிகேஷ் போயிட்டேன் ரிஷிகேஷ் போயிட்டு ஹரித்வார் போயிட்டு அங்கே ஒரு கிராமத்துல தனிமையா ஒன்றரை மாசம் ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு வேதம் வாசத்துக்கொண்டு ஆண்டவர் என்னோடு பேச போகிறார் ஊழியத்தை குறித்து எனக்கு தரிசனத்தை தரப்போகிறாருன்னு உட்காந்துட்டேன் கிளம்புற வரைக்கும் பேசவே இல்லை கிளம்புற அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார் நீ சென்னைக்கு போ நான் சொன்னதை மாத்திரம் செஞ்சுட்டு பேசாமல் உட்காரு மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ட்டார் என்ன ஆண்டவரே பெருசாக என்னமோ லிஸ்ட்டு கொடுக்க போகிறீங்கன்ட்டு இங்கே வந்து உட்காந்தா இவ்வளோ தூரம் கூட்டுன்னு வந்து வச்சுட்டு என்ன சொன்னார்னா நான் சொன்னதை மாத்திரம் செஞ்சுட்டு சும்மா உட்காரு இதோட ஒரு அற்புதமான வாழ்க்கை கிடைக்குமா பெருசா பாரத்தை தூக்கி சுமந்து நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படி போனேன் இங்கே போனேன் அவ்வளோ பெருசு பண்ண எதுவும் உன்னை கைட்ட சொல்லலை நான் சொன்னதை மாத்திரம் செஞ்சுட்டு நீ ஒரு மூலையில உட்காரு நான் உனக்கு சோறு போடுறேன் சாப்பிட்டு படுத்து தூங்கு ஐ எம் தி ஹாப்பியஸ்டு பர்சன் ஹலோ லூயா எவ்வளோ ஹாப்பி தருமா அப்புறமா நான் அதை தப்பாக வேற புரிஞ்சுட்டேன் என்ன தருவோம் புரிஞ்சிட்டேன் வந்து நேராக வீட்டில் வந்து உக்காந்துட்டேன் ஸ்டூடியோவுக்கு போகலை ஏன்னா நான் முடிவு பண்ணிட்டேன் ஸ்டூடியோ போகக்கூடாதுன்ட்டு அவர் சொல்லலை ஊழியம் பண்ணணும் ஆனால் ஸ்டூடியோ விட்டுட்டு நான் போயிட்டேன் திரும்பி வந்து ஸ்டூடியோக்கு போகல வீட்டில் வந்து உக்காந்துட்டேன் நான் உட்காந்த உடனே எங்கள் பாஸ்டர் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா சொரு ஊழியத்துக்கு வந்திருக்கோம் ஐ சப்போர்ட் சப்போர்ட்டிங் அவர் மாதிரி சப்போர்ட் யாரும் பண்ண பண்ணுவாரா பண்ணுவாங்க நிறைய பேர் பண்ணுவாங்க பட் அப்பாவாக இருந்துட்டார்லே ஆவிக்குரிய தகப்பனாராக அவர்கிட்ட வளர்ந்ததுனால அது மிகுந்த ஒரு அது அவர் ஹீ ஸ்டார்ட்டடு சப்போர்ட்டிங் மீ ஆ ஆண்டவர் சொன்ன மாதிரி உக்காந்துட்டேன் ஆண்டவர் சொன்ன மாதிரி சோர்வு போடுறார் அப்படின்ட்டு என்னாச்சு மாதம் மாதம் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிறது வேசி பைபிள் வாசிக்கிறது ஜபிக்கிறது சாப்பிட்றது தூங்கிறது போக போக மாதம் முப்பந்தேதி முப்பதாம் தேதியாச்சுன்னா பாஸ்டர் எப்போ கூப்பிடுவார் எப்போ கவர் வரும் அப்படிங்கிற எண்ணம் வர ஆரம்பித்தது இந்த எண்ணம் தவறு என்கிற உணர்வு ஆண்டவர் கொடுத்த பொழுது ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஆண்டவர் இப்படி எண்ணம் வர வைக்கிறது உம்முடைய சித்தம் இருக்காதே இந்த எண்ணம் எனக்கு வரக்கூடாதே ஒன்று இந்த எண்ணம் தப்பாக இருக்கணும் இல்லைன்னா இந்த எண்ணத்தின் மூலமாக நீர் ஏதோ எனக்கு சொல்ல நினைக்கிறீர்னு நான் நினைக்கணும் சொல்லுங்க போது ஆண்டோ சொன்னார் போய் முதல்ல அந்த சப்போர்ட்டை நிறுத்திட்டு வானார் அதை நான் நிறுத்த சொல்கிறதுக்கு மூணு மாதம் ஆச்சு அப்போ நான் எவ்வளவு கீழ்ப்பிடிதல் உள்ள பையனாக இருந்திருக்கேன் பார்த்துக்கோங்க சொல்லி அவர் சொல்லி மூணு மாதம் கழிச்சு தான் நான் போய் சொன்னேன் பாஸ்டர் நோ சப்போர்ட் ஆண்டவர் சொல்லிட்டார்னு பாஸ்டர் ரொம்ப ஸ்பீடில் நம்மளோட முதிர்ச்சியானவங்க இல்லை ஆண்டவர் சொல்லிட்டாரா அப்போ நானும் தரல சொல்வ பண்ணிட்டார் தான் நிம்மதியாக இருந்தது அப்போ தான் ஆண்டவர் சொன்னார் ஒன்று சும்மா இருன்னு சொன்னேன்னா என்ன அர்த்தம் வேற எதுவும் நீ தனியாக பிளான் பண்ணி பண்ணாத நீ செய்ய வேண்டிய வேலையை செய் காசுக்காக எந்த மனுஷனும் எதிர்பார்த்து நிற்காத உனக்கு யாராவது கொடுப்பாங்க ஆனால் அதுவே நிரந்தரம் கிடையாது அது என்றைக்கு வேணாலும் நிற்கும் உன் உடம்புல வலு இருக்கிற வரைக்கும் நீ வேலை செய்யே நான் சொல்கிற வேலையை மாற்றி செஞ்சுட்டு வீட்டில் உக்கார் இது ஏன்னா கொடுத்தது நான் உபதேசமாக சொல்லலை இது என்னுடைய அனுபவம் ஆனால் பணம் எங்கேயாவது வரும்னு நினச்சி நிற்கிற ஒரு ஊழியக்காரனாக இருப்பீங்கன்னா உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ் தயவுசெய்து வேலை செஞ்சுட்டு ஊழியம் பண்ணுங்க ஆண்டோரு நாமம் வீணில் வழங்கப்படக்கூடாது ஏன் நமக்கு இவ்வளோ வருதுன்னா வாழ்க்கை குறித்து ஒரு பயம் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம் ஏன் சாப்பாடு இல்லைன்னா மனுஷன் உயிர் வாழ முடியாது செத்து போயிடுவான் அதனால்தான் வசனம் சொல்கிறது மரணத்தினால் ஏற்பட்ட பயத்தினால் அடிமைகள் யாருக்கு கடிமை அவன் காசு தருவானான்னு அவனுக்கு கடிமை இங்க கடன் வாங்கலாமான்னு இவனு கடிமை இந்த காசு வாங்குறதுக்கு ஜனங்க கிட்ட எப்படி எப்படிலாம் வசனத்தை திருத்து பேசலாம் என்று யோசிப்பதில் பிசாசுக்கே அடிமைக்காகி விட்டுகிறோம் இருக்கா இல்லையா உண்மை இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன பயம் கமிட்மெண்ட் என்கிற பயம் மனைவி பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்கிற பயம் கடமை எல்லாம் கிடையாது பயம் தான் அடித்தளத்தில் இருக்கிறது பயம்தான் இந்த பயத்தை போக்குவது தான் ஆண்டவர் இந்த பயத்தை போக்குவதற்கு தான் அவர் என்ன பண்ணுகிறார் கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறார் அந்த எபிரேயர் புஸ்தகத்தின் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லியிருக்கு அவர்தாமே சோதிக்கப்பட்டு அவர் தாமே பாடுபட்டபடினாலே பாடுபடுகிற நமக்கும் உதவி செய்ய அவர் என்ன பண்ணுகிறார் இருக்கிறார் அவர் சொன்னதை மாத்திரம் நாம் செய்து தேவ சித்தத்தின் வழியிலே நிம்மதியாக வாழ நாம் கற்றுக்கொண்டால் நம்மை வச்சு காப்பாற்றுறத காட்டிலும் அவருக்கு வேற பெரிய வேலை ஒன்றுமே கிடையாது அதை இந்தியாவிலேயே காப்பாற்றலாம் சென்னையிலேயே காப்பாற்றலாம் வெளிநாடுகளை கொண்டு போய் காப்பாற்றலாம் ஒருத்தரை வெளிநாடு கொண்டு போகலாம் ஒருத்தரை சென்னையிலே வச்சிருக்கலாம் அது அவரோட அவரோட காரியம் நம்ம காரியம் கிடையாது அதனால் யாரும் வெளிநாடுக்கு போகணும்னு ஜெவம் பண்ணாதீங்க தேவ சித்தத்துக்காக ஜெவம் பண்ணுங்கள் யாரும் இன்ஜினியர் ஆகணும்னு ஜெவன் பண்ணாதீங்க தேவ சித்தத்துக்காக ஜெவம் பண்ணுங்கள் எல்லா அப்பா அம்மாக்களை கேட்கிறேன் செய்து உங்கள் பிள்ளைகளை இன்ஜினியர் டாக்டர்னு சொல்லி ஊரில் இருக்கிறோன்னெல்லாம் கொண்டு ஒரு டாக்டரும் ஒரு பிடி கிடையாது வாழ கற்றுக்கொள்ளுங்கள் பண்பாடை கற்றுக்கொடுங்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள் தேவ பக்தியை கற்றுக் கொடுங்கள் பயம் இல்லாத வாழ்க்கையை கற்றுக் கொடுங்கள் ஆண்டவரை நம்பி இருக்கிற வாழ்க்கையை கற்றுக் கொடுங்கள் பயமே இல்லாமல் வாழ்வார்கள் கடைசியாக யோவான் ஆறு இருபத்தி ஒண்ணுல இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தபடினாலே இயேசு படகில் ஏறின பொழுது அந்த படகு கரையை சேர்ந்தது டெஸ்டினேஷன் இயேசு என்னுடைய வாழ்க்கையில் நான் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரை மையமாக வைத்து அவருடைய சித்தத்தின் பிரகாரம் வாழ்ந்து அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு கீழ்ப்படிந்து பயமற்ற ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது இயேசு சொல்லுகிறார் உன்னை குறித்து எனக்கு ஒரு முடிவு உண்டு அந்த முடிவு எது நன்மைக்கு முடிவு அந்த முடிவுக்கு உன்னை யார் நடத்துகிறா நான் தான் நடத்துகிறேன் உன் விசுவாசத்தை தொடங்கினவரும் நான் தான் அதை முடித்து வைக்கிறவரும் நான் தான் விசுவாசம் எப்பொழுது முடிகிறது இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போகிற அந்த நிமிஷத்தில் முடிகிறது அந்த விசுவாசத்தை முடித்து வைக்கிறவரும் ஆமேன் என்று முடித்து வைக்கிறவர் அவர்தான் அவர் சொல்லுகிறார் இப்படி இருக்கிறதுனால கரையை சேர்த்து வைப்பது யாரு நான் தான் இயேசுதான் இதை குறித்து பவுலுக்கு ஒரு அனுபவம் உண்டு அப்போ சில நடவடிக்கைகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் அப்போ சில நடவடிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓரு வசனத்திலிருந்து இருபத்தி ஐந்தாம் வசனம் வரைக்கும் நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன் அப்போ சிலர் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்து அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று மனுஷரே இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாய் இருந்தது ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன் கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான் ஆனபடியினாலே மனுஷரே திடமனதாயிருங்கள் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன் பவுலோட இந்த யாத்திரையில் சிறை பிடிக்கப்பட்டு சிறை கைதிகளோடு கொண்டு போகப்படுகிறான் இவன் கைதியாக கொண்டு போகப்படுகிறான் ஆனால் தேவனுடைய சித்தம் என்ன பவுலை கொண்டு போய் ராயனுக்கு முன்பாக நிறுத்த வேண்டும் பவுலுக்கு ஒரு முடிவு இருக்கு அது எங்கே இருக்கு ரோமாபுரியில் இருக்கு அவன் ராயனுக்கு முன்பாக சாட்சியாக நிற்க வேண்டும் ராயனையே குழப்ப வேண்டும் அந்த தேசத்தையே அசைக்க வேண்டும் பின்பு அவன் தேவனுக்காக இரத்த சாட்சியை மறிக்க வேண்டும் இங்குதான் அவனுடைய முடிவு இருக்கு அந்த முடிவை ஆரம்பத்திலே எழுதி வைத்தவர் அவர் எந்த கப்பர் சேதம் வந்தாலும் என்ன அசைவு அசைந்தாலும் அவன் சொல்லுகிறான் கப்பல் தான் சேதம் அடையுமே அன்றி பிராணனுக்கு ஒரு சேதமும் வராது அலையலியா வீடு கூட இடிஞ்சு போயிடலாம் நமக்கு ஒன்றுமே வராது அதுக்கு தான் அதுதான் அர்த்தம் நமக்கு கப்பல் வீடு நம்ம கப்பல் வாழ்க்கை எப்படி வாழ்க்கை நேசிக்கிறவர்கள் கூட மறித்து போயிடலாம் யாருமே இல்லாதவர்களாக திக்கற்றவர்களை போல ஒரு நிலை நமக்கு ஏற்படலாம் நம்பினவர்கள் கைவிடலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் நம்மளுடைய தனி பிறவின்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த பிறவி தேவன் முன் குறித்திருக்கிறாரே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அந்த உலக தோற்றத்துக்கு முன்பாக முன் குறித்தவர் ஆரம்பத்தை குறித்தவர் முடிவு வரைக்கும் குறித்திருக்கிறாரே அந்த முடிவு வரைக்கும் அவர்தான் கொண்டு போவார் அது கொண்டு போற வரைக்கும் ஒருத்தனும் நடுவில் தடுக்க முடியாது எந்த கடலும் கப்பலும் எந்த சிறச்சேதமும் எந்த சேவகரும் எந்த அரசாங்கமும் எந்த ராஜ்யமும் தடையா இருக்க முடியாது அவரே நம்மை கொண்டு போய் சேர்ப்பார் அந்த திட நம்பிக்கை மூன்று காரியம் நானும் அவரும் என் வாழ்க்கையின் நிம்மதிக்கு காரணம் நான் பயப்படாதபடிக்கு அவருடைய கடிந்து கொள்ளுதலினாலே நான் முதிர்ச்சி நிலையை எட்டுவது அவர் என நடத்தும் பாதை மூன்றாவது என்னுடைய இலக்கு நான் சேரும் இடத்தை குறித்து வைத்திருக்கிறவர் என்னை முடிவு பரியந்தம் நடத்த உண்மை உள்ளவராயிருக்கிறார் நம் கண்களை மூடி ஆண்டோட சமூகத்தை நோக்கி பார்ப்போம் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று உங்கள் இருதயத்திலே தேவன் உணர்வை தந்திருந்தால் இன்றைய தினம் ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்துங்கள் ஆண்டவரே அன்பு மகிழ்ச்சி நிம்மதி இவைகளை என் வாழ்க்கையில் அனுபவிக்கிறவனாகவும் இந்த அனுபவங்களினாலே அநேகருக்கு நான் ஆசீர்வாதம் உள்ளவனாகவும் வாழும்படி நீரே ஆனால் நீர் என்னிடத்தில் வந்தது போல நானும் உம்மிடத்தில் நடந்து வருவதற்கு நீரும் நீர் என்னோடு இருக்கும் பொழுது நானும் என் குடும்பத்தின் என் வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் மரணத்தினால் ஏற்படும் பயம் போட்டியினால் ஏற்படும் பயம் இப்பகையான மாயைகளை விட்டு விலகி அந்த மாயை திரையை கிழித்து உண்மையான வாழ்க்கையிலே கிறிஸ்துவை நோக்கி பரலோகத்தின் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளவும் பரலோக ராஜ்யத்தை கிட்டி சேரவுமே என் இலக்காக வைத்து இந்த உலகத்தில் போட்டியில்லாத பகையில்லாத பயம் இல்லாத ஒரு நேர்மையான நேர் பார்வையுள்ள ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழை எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களுக்கு நீர் ஆரம்பத்தை குறித்தது போலவே எங்களுடைய முடிவையும் நீர் குறித்திருக்கிறபடியினாலே அந்த முடிவு நீர் குறித்து அந்த முடிவு வரைக்கும் நீரே எங்களை நடத்துகிறபடினாலே நடுவில் எந்த சேதம் வந்தாலும் எங்கள் பிராண சேதம் மாத்திரம் வராது ஆண்டவரே அந்த பிராணன் நீர் முடிக்கிற எல்லா உடைய சித்தம் வரைக்கும் எங்களுக்கு காணப்பட்டு உடைய கிருபையும் தயவும் நன்மையும் எங்களை பின்தொடர்ந்து எங்களை முடிவு பரியந்தம் நடத்த உமக்கு வல்லமை உண்டு என்று நாங்கள் நம்பி அர்ப்பணிக்கிறோம் தாழ்த்துகிறோம் தகப்பனே இந்த பகல் வேலைக்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் தேவனுடைய சித்த பிரகாரம் கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஆசிர்வாதமாய் அமைய ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் யாவரையும் ஆசிர்வதிப்பிறாக விசேஷமாக எங்களை அழைப்பித்து எங்களை கனம் பண்ணி எங்களை இந்த ஊழியத்திலே பயன்படுத்த உங்களுடைய சித்தத்தின் பிரகாரமாகவே நீர் போதகரை நடத்தினபடினாலும் எங்களுக்கு உதவி செய்த சபையார் அனைவருக்காகவும் உம்முடைய சமூகத்தில் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து இந்த ஊழியத்தை இந்த பட்டணத்தில் இந்த பகுதியில் இன்னும் அதிகமாய் அதிகமான ஆத்துமாக்கள் உமை ஆண்டவரே பின்பற்றவும் உமை கிட்டி சேரவும் உம்முடைய முதிர்ச்சியிலே வளரவும் ஆண்டவரே இந்த ஊழியரும் இந்த சபையாரும் இவர்கள் குடும்பங்களும் ஆசீர்வாதமாய் அமைய நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆசீர்வதியும் நன்றியோடு மை ஸ்திக்கிறோம் எல்லா கணம் துதி மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் அலே லூயா நல்லவர் அலே லூயா நம்மோடு இந்த நாளில் இடைப்பட்ட விதத்துக்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமேன் அருமையான ஒரு பேக்ரவுண்டிலிருந்து ஆண்டவரை அறியாத ஒரு பின்னணியிலிருந்து ஆண்டவர் தம்முடைய தாசரையும் குடும்பத்தையும் அவரோடு கூட சேர்ந்த டீமையும் கர்த்தர் இப்படியாய் அழைத்து வந்து நம் மத்தியில் இன்று கர்த்தர் பயன்படுத்தினதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்மையாகவே நாம் உற்சாகப்பட்டிருக்கிறோம் விசுவாசத்தில் பலப்பட்டிருக்கிறோம் ஜீவியத்தில் கட்டப்பட்டிருக்கிறோம் அமேன் ஆகவே அநேக மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்கிறது ஹலே அந்த மேகம் போன்ற சாட்சிகளிலும் இன்றைக்கு அண்டவருடைய ஊழியக்காரருடைய சாட்சியும் விசேஷித்தது ஹலே ஆகவே இந்த நாளில் வந்த நீங்கள் யாவரையும் கர்த்தர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஹலே மீண்டும் ஒரு முறை நாம் திருச்சபையாக ஸ்தாபனத்தின் சார்பிலும் நம் அனைவரின் சார்பிலும் பிரதர் ஸ்வரூப் கிருஷ்ணன் அவர்களுக்கும் அவர்கள் குடும்ப குடும்பத்தார் டீம் யாவருக்கும் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறோம் அலே லூயா அநேக உட்கார்ந்துருக்கிறீர்கள் உங்கள் யாவருக்கும் நன்றி இன்று ஆராதனையில் இப்படிப்பட்ட ஒரு மகிமையான பாடல்களோடு கூட ஒரு நல்ல ஆராதனையை நமக்கு தந்தாரே அதை ஞாபகப்படுத்தி நன்றி உள்ளதயத்தோடு தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள் அலே லூயா அருமையான சகோதரன் பாடின சீடிக்கள் சரணாகதி என்கிற தலைப்பில் சர்வீஸ் டெஸ்கில் உண்டு அதனுடைய விலைக்கரையத்தை கொடுத்து நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்கள் இன்று ஒரு வேளை வாங்குறதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இல்லாவிட்டாலும் சில சீடிகள் அடுத்த வாரம் உண்டு அடுத்த வாரம் வைப்போம் அவைகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் சகோதரன் சொன்னது போல் உங்களுக்கு ஒரு சீடி மற்றவர்களுக்கு ஒரு சிடி ரொம்ப பிரமாதமான சி காரியம் இப்போ இதில் கூத்து என்ன தெரியுங்களா நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க இது இந்த கதையை நான் சொன்னேன்னா தெரியல ஒரு ஒரு நிமிஷம் பொறுத்துருப்பீங்களா பொறுத்துருக்க மாட்டிங்களா நான் சி இஎல்எஸ்க்கு போனேன் இஎல்எஸ்க்கு போய் ஒரு பைபிள் வாங்கணுன்ட்டு போனேன் இந்த பைபிள் வாங்கணுன்ட்டு போனாலும் இவங்களுடைய சிடி பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்போ வந்து இது யார் பாடினதுன்னு சொல்லி கேட்கும்போது இங்கே அவங்க சீடி விற்கிறவங்க சொன்னாங்க இது பிரமாதமாக இருக்கும் இது வாங்கிட்டு போங்க அப்படின்னாங்க நல்லா பா பாடுறாரு அப்படின்னு சரி வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு அன்று ராத்திரி பேசணும் போல் தோணுச்சு விட்டுட்டேன் அடுத்த நாள் காலையில் சும்மா சீடி அங்கே தான் இருந்திருக்கு ஆனால் எட்டு மணிக்குள்ளாக எனக்குள்ளே ஒரு பெரிய அழுத்தம் பேசு பேசுன்னு சரி ஒரு ரெண்டு நம்பர் இருந்தது ஒரு நம்பருக்கு பேசி பார்ப்போம் எதுவும் அவங்கள்ட்ட நேராக பேச முடிஞ்சா பேசி பார்க்கலாமே அப்படின்ட்டு பேசும்போது பிரதர் ஸ்வரூப் கிருஷ்ணன் அவங்க தானா பேசலாமா நான் தான் பேசுகிறேன் அப்படின்னாங்க எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாகிடுச்சு பிறகு காரியங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சொன்னேன் நீங்கள் உங்கள் ஊழியத்தை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது பிறகு இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு அவரும் பாருங்கள் ஒரு வாரமாக என்கிட்ட பேசணுன்ட்டு துடிச்சிகிட்டு இருக்கிறாரு என்னுடைய நண்பரோடு கூட அவர் என்னுடைய நம்பர் நம்பரை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த பாஸ்ட் எப்படியாவது கனெக்ட் பண்ணி கொடு கனெக்ட் பண்ணி கொடு கனெக்ட் பண்ணி கொடு எனக்கே தெரியாது கத்திரக்கு ஸ்தோத்திரம் இப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்ட்டு அப்படி இனி இனி சும்மாவாக இருக்க முடியும் பாண்டு ஃபெவி பாண்டு அப்படி வந்ததான ஒரு சந்திப்பு அப்படி வந்ததான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்ததான ஒரு பாக்கியம் அலே லூயா ரொம்ப சந்தோஷம் லூயா எல்லாரும் கைகளை உயர்த்திட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கடந்து செல்வோம் நம்முடைய கத்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவானுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட விசேஷமாக பிரதர் ஸ்வரூப் கிருஷ்ணன் அவருடைய குடும்பத்தார் அவரோடு கூட அருமையாய் ஊழியம் செய்த கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கர்த்தராகிய சு கிறிஸ்து வரும் மட்டும் இருப்பதாக ஆமேன் என் ஆத்துமாவே ஸ்தோத்தரி என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் அலே லூயா உங்களை ஆசீர்வதிப்பாராக சமாதானத்தோடு போய் வாருங்கள் காட் பிளஸ் ம் இதய தெய்வமே சுமக்கே ஸ்தோத்திரம் உம்மை புகழ்ந்து பாடுவேறே பூமக்கே என்றும் ஸ்தோத்திரம் உம்மை புகழ்ந்து பாடுவே